தெய்வமே 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 மகேஸ்வர அருள் தர வேணும் எல் இறைவனே தயாபர மகேஸ்வர அருள் தர வேணும் எல் இறைவனே கலாஞான வடிவான அமலன் நடன கலாஞான வடிவான அமலனே கதி தரும் மலர்பாதனே ஜெகதீசனே மாதவமே தயாபர மகேஸ்வர அருள் தர வேணும் எல் இறைவனே அன்பினால் உருகி பண்பாடவே நான் அன்பினால் உருகி பண்பாடவே அந்த அப்பரும் சுந்தரரும் நான் அல்லவே கனகாபிஷேகம் செய்வோம் என்றால் உனக்கு காசாசை இல்லை அது நீ தந்ததே கனகாபிஷேகம் செய்வோம் என்றால் உனக்கு காசாசை இல்லை அது நீ தந்ததே எனதெல்ல பொருளேது எனதெல்ல செய்யனேது எனதெல்ல பொருளேது எனதெல்ல செய்யனேது நீ எல்லால் உலகம் ஏது மாதவமே தயாபர மகேஸ்வர அருள் தர வேணும் எல் இறைவனே அம்மா அமுதபடி போடுத்தாயே தமக்கையின் போக்குக்கு நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் கை நீட்டும் ஒவ்வொரு கரமும் ஈசனின் திருக்கரம் என்பதை உணராதவள் என் அக்கா கொடுத்தால் விளையும் கெடுத்தால் அழியும் இதை அறியாதவள் அவள் எனக்காக அவளை மன்னித்து விடுங்க எல்லோரும் விடுதிக்கு செல்லுங்க என்ன மீனாட்சி அம்மா இப்படி பந்தி வச்சு பரதேசிகளுக்கு சோறு போட்டா குடும்பம் உருப்படுமான்னு கேட்கிறேன் திங்கிற வரைக்கும் சிவனே பானுங்க தின்ன அப்புறம் எவனோ பானுங்க இதுதானே உலகம் இது கூட தம்பிக்கு தெரியலையம்மா உனக்குதான் ஒண்ணுமே புரியல சரியாக சொன்னீர்களாம் அக்காவுக்கு எல்லா நற்குணங்கள் இருந்தும் இந்த ஒரு துர்க்குணம் மாத்திரம் இருக்கு அப்படித்தானே நீ ஏன் சொல்ல மாட்டேன் நான் என்ன 600 கோடி பொன் சொத்துள்ள திருவங்காடர் செட்டியாரா என்ன 5 காசும் இல்லாத பஞ்ச மீனாட்சி தவறாக பேசுகிறீர்கள் அக்கா பணம் இருக்கும் மமதையில் பலரும் என்னை புகழ வேண்டும் என்ற பெருமைக்காக நான் செய்யும் தர்மம் இதுவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இது புகழுக்காக அல்ல அக்கா புண்ணியத்துக்காக அன்பிற்கு இதயமும் அரவணைக்க கரமும் கருணை காட்ட கண்ணும் கனிவோடு அழைக்க வாயும் இந்த அங்கங்கள் எல்லாம் மனிதனுக்கு படைக்கப்பட்டது பிறர் சேவைக்காகவே தவிர தன் தேவைக்காக அல்லக்கா தன் தேவைக்காக அல்ல அப்பா பகவானே பகலவா என் குறையெல்லாம் அகலவா எல்லா பயனும் கண்ணு போனறுப்பாடுதான் சூரிய நமஸ்காரம் பண்றானுங்க ஆனா நான் அப்படி இல்லை ரெண்டு கண்ணு இருக்கும்போதே உன்னை அடிக்கடி வேண்ட ஆரம்பிச்சிருக்கேன் உன் விசாலம் ஒரு எதுக்கு விசாலத்தை கூப்பிட்டீங்க
இப்படி பட்டினகாளி பவனி வர்ற மாதிரி வர்றியே. பகவானுக்கு படையல் போட இலையறுக்க வந்தேன். நல்ல வேலை இலையறுக்கிறதோட போறாளு, எங்க என் கொலையறுக்க வர்றாளோன்னு பாத்து. ஆதித்தனே அன்று இலங்கையை அழைத்து. அநியாயது என்ன அநியாயம்? நான் கடவுளை வேண்டதாடி அநியாயம்? அது இல்லைங்க, லங்கையை ஆதித்த அழிச்சாலும் இல்ல அனுமான் அழிச்சானா? தெருக்குத்திலயாவது போய் ராமாயணங்கமான பாத்திருந்தாலே தெரியும். ராமாயணத்தை பத்தி நீ பேசிக்கோ, கீமாயணத்தை பத்தி எங்கிட்ட பேசாதே, எனக்கு தெரியாதா? கடவுளை வேண்டும் போது கொஞ்ச நேரம் பேசாமேறேன். அழித்திட்ட அனுமான் கண்ட பழமே. கதை அப்படி போகுதா? ஆதித்தனே என்னப்பா அம்மா, பலகாரம் என்ன செஞ்சு வச்சிருக்க? பலகாரம் செய்து வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடுவீங்க. அன்று இலங்கையை அழைத்திட்ட அனுமான் கண்ட பழமே. ஆதித்த அருளைத்த பொருளைத்த ரொம்ப சின்னஞ்சிருச்சு, ரொம்ப சின்னஞ்சிருச்சு. ஐயோ சின்னஞ்சிருச்சுன்னு தொட்டுதான் பாத்துட்டு பாத்துட்டு ரெண்டு பேரும் வர்றீங்களா? பணத்தை கொடுத்தா முழுக்க போடணும். நீ செஞ்சிட்டு யாருகிட்ட வேலை பாக்குறதுக்கு சரியான ஆளுங்க இல்ல. இன்னும் என் பொன்மொழிகளை படிச்சு தெரிஞ்சுக்கிறது, போய் படிங்க. படிப்போமே, போய் படி. அப்போ படிப்போமே. எல்லாம் பார்த்தோம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கிறது எல்லாரும் நான் எழுதுவான், அதுல நியாயம் இருக்கும். அசல் நியாயமே இருக்கு. அதோட இன்னொன்று செய்யுங்களேன், கணக்கும் சம்பளத்துக்கும் கடனே சொல்லுன்னு சொல்லி ஒரு பலகையை எழுதி. ஒரு பலகை என்ன, ரெண்டு பலகைகளை எழுது. ஒண்ணு கடையில மாட்டு, ஒண்ணு வீட்டுல மாட்டிக்க. வீட்டுல ஒண்ணு, நீ மாட்டிக்க. பலகையாவது மாட்டிக்க, சொருக்காவது மாட்டிக்க. நீங்கெல்லாம் விடிஞ்ச உடனே விழுந்துருவங்க. அதெல்லாம் அப்படி இல்லை, கடவுளை பார்த்து ஒரு கிட்ட ரெண்டு ஒரு வார்த்தை பேசின பிறகுதான் எப்போ சாப்பிடுற பழக்கம். நடுவில் பழக்கம் பக்கத்துல எப்பவுமே தண்ணி இருக்கணும், எப்பவுமே தண்ணி இருக்கணும். புரிஞ்ச பயலுங்க, புரியாதவளை கட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை. ஒரு பொதி மாடை கட்டியிருந்தாலும் பொதி சுமக்கும். ஆமா ஆமா, சுமக்கும் சுமக்கும். பொதியும் சுமக்கும், பக்காவுக்கு முக்கா வட்டி வாங்குற உங்க பாவத்தையும் சுமக்கும். கடைசியில் கலிகோல்ல அங்க கைலாசம் பேர் போன வைத்தியர் இருக்காரு, அவரு நாடிய பார்த்த மாதிரி வினாடிய தீந்து கொடுத்து சொன்னு. நீங்களும் அவரையே கூப்பிடுற, அவருக்கு என்ன தலையெழுத்துன்னு கேட்கிறேன். அவருக்கு என்ன தலையெழுத்து வேணும்னா நீ போய் பாரு அந்த கைலாசத்தை. வேணும்னா நீ போய் பாரு அந்த கைலாசத்தை. நினைச்ச நினைச்ச எங்க இருந்து பிடிச்சீங்களோ, வயிற்று வலி ஒண்ணு, மாரக்கால் ஒண்ணு. சப்பு கணக்கு எழுதிட்டு அது சப்ப கட்டு கட்டுறதுல தாண்டவராயன் பிள்ளையோட உலகத்துல ஒரு பயிரும் கிடையாது. இந்த வயிற்று வலி வச்சுருக்கானே, இவன் வட்டிக்கு எதிர் வட்டி வாங்கறதுல மகா கட்டிங்க. வணக்கம், அமருங்கள். வழிபாட்டில் ஈடுபட்டதால் வர நேரமாகிவிட்டது, மன்னிக்க வேண்டும். அரபு நாட்டு வணிகரே, என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க? ஆயிரம் அச்சா கோடா கொண்டாந்தாங்க, குருதே குருதே கொண்டாந்தாங்க.
பதிலுக்கு என்ன தர்றாங்க? பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா? பொண்ணு வேணாங்க, யானை தந்த நீங்க தர்றாங்க. விடுவதானே, தாராளமாக பெற்று செல்லுங்க. சீனத்து பட்டாடை கொண்டு வந்திருக்கிறீரா? கப்பலையும் நிறைய வந்து அதிலையும் ஒற்றை முத்துக்கள் வேண்டும் என்று கேட்பீர். சீனத்து வியாபாரி 30,000 பொன் கடன் தர வேண்டி இருக்கிறது, அதை கழித்துக் கொண்டு. பரவாயில்லை, கணக்கு பார்ப்பதோடு கண்ணியத்தையும் பார்ப்பவர்கள் நாங்கள். பெற்றுச் செல்லுங்கள். சரி சரி, நான் யவனத்திலிருந்து வந்திருக்கிறேன். என்ன வேண்டும் உங்களுக்கு? உங்களுடைய அன்பும் ஆதரவும் வேண்டும். சரி, வேண்டியதை சொல்லுங்கள். மலை நாட்டு சந்தனக்கட்டைகளும் வாசனை திரவியங்களும் வாங்கிச் செல்லலாம் என்று வந்திருக்கிறேன். மாற்றுப்பண்டம் கொண்டு வந்திருக்கிறீரா? ஓ, 100 உயிர் சிற்பங்கள், சந்தனக்கட்டையில் இழைத்தது போன்ற பேசும் பொற்சித்திரங்கள், கவர்ச்சியான அழகான இளமையான அடிமை பெண்களை அழைத்து வந்திருக்கிறேன். என்ன அடிமை பெண்களா? மரத்திற்கு பதில் மங்கையரா? மன்னிக்க வேண்டும் வணிகரே, இது தமிழ்நாடு. பெண்களை பெற்றெடுக்கும் தாய்க்குலத்து அன்னையர் உருவத்தை அடிமை கொள்ளும் வழக்கம் எங்களுக்கு இல்லை. மன்னிக்க வேண்டும் ஐயா. தேவையானவற்றை இவருக்கு என் அன்பளிப்பாக கொடுத்து அனுப்புங்கள். சேந்தனாரே, வரவு செலவு கணக்குகளை பாருங்கள். எல்லாம் பார்த்து வைத்திருக்கிறேன் ஐயா. நமக்கு இந்த ஆண்டு 12,00,000 பொன் லாபம். எல்லாம் ஈசனாரே. ஈசன் செட்டியார் வாழ்க, செட்டியார் வாழ்க. யார் வாழ்க? ஈசன் செட்டியார் வாழ்க. அது என் பட்டத்து ராஜா. இந்த காவிரிக்கும் பட்டணத்துக்கே ராஜாதான் இல்லையா? இல்ல இல்ல இல்ல. அப்படின்னா பட்டம் வாங்கினது என்னமோ வாசவன் தான். நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. அரசருடைய செங்கோல் இருக்கு, அது மக்களுடைய அறிவை அளக்கக்கூடிய துலாக்கோல். அதனாலதான் திருமுங்காத்தாருடைய அறிவையும் அவருடைய வியாபார திறமையை எட போட்டு அவர் வணிகர் குல தலைவனா வழங்கணுமேன்னு சொல்லி அவருக்கு பட்டினத்து செட்டியார் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? பட்டத்தையும் கொடுத்தாங்க. பட்டினத்தானுக்கு கொடுத்ததைய பேசிய, எனக்கு என்ன கொடுத்தாங்க அதை சொல்லு. ஐயாவுக்கும் கொடுத்தாங்க. ஆனா ஐயாவுக்கு கொடுத்த எட்டி பட்டத்தை விட அது கொஞ்சம் அப்படி அப்படி அப்படி. என்ன இருந்தாலும் சத்தியசந்தர் சன்மார்க்கம் உள்ளவர். அவர் நெத்தியில விபூதி பூசி நேர்ல போறத பார்த்தா பட்டத்தை கொடுத்துட்டாரா? ஆகணும். ஏதோ விபூதி போட்டுக்கிட்டு சிவம் மாதிரி இருந்துச்சான் சொல்றா இவர். பாரு, ஏதோ அவனுக்கு வசிய வேலை தெரியும். ராஜாவை மயக்கிட்டான். அந்த ஆளும் புரியாம அவனுக்கு ஒரு பட்டத்தை தூக்கி கொடுத்துட்டான். கொடுக்கலாமா பட்டம் அவனுக்கு? ரெண்டு பட்டம் எனக்கு கொடுக்கலாமா சார்? அவனுக்கு ஒரு பட்டம் கொடுக்கலாமா? பட்டம் வாங்குறதுக்கு முதல்ல யோசிச்சு இருக்கா? அவனுக்கு பட்டம் வாங்குறதுனா அதுக்கு தகுந்த ஒரு அழகு, ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவம், அதெல்லாம் எனக்கு இருக்கு. எனக்கு கொடுத்து சரி, அவனுக்கு கொடுக்கலாமா பட்டம்? எனக்கு பட்டம் நான் அவங்கிட்ட இருந்து வாங்கணும் பாக்குறேன். இவன் எங்கிட்ட இருந்து வாங்கணும்ன்ற பட்டத்தை? எட்டி பட்டம்னா அது என்னமோ சாதாரணமா இணைச்சு போன பட்டம்னு நினைக்கிறான். வெட்டித்தனமா நீ பேசுற வேலை பார் போய். எங்க அப்ப நான் கடையை கட்டவா? கடையை கட்டவன முதல்ல நடைய கட்டு போ. நடைய உண்மைதான். கோவில்ல சுவாமி தரிசனம் முடிஞ்சதா? பிரசாதமா? அது பிறர் சாதம், வரும்போது வழியில புரிஞ்சது. ஆனா என்ன சுசில? சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் கையிலே உள்ள பொருளை எல்லாம் விற்று செலவழிச்சோம். இன்னைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு ஒருபடி அரிசி கூட வீட்டுல இல்ல. அதை பத்தி கூட கவலை இல்லை. யாராவது அடியார்கள் வந்துட்டா அவளோட பசியை போக்கணுங்கிற கவலைதான் பெரும் கவலையா இருக்கு. சுசில, எல்லாம் திருவிட மருதூர் மருதபானன் திருவிளையாட அடியார்களுடன் நானும் சேர்ந்து பசியையும் பட்டினியையும் அனுபவிக்க வேண்டியதுதான். சிவனடியாருக்கும் உங்களுக்குமா பசியும் பட்டினியும்? வேண்டாம், நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. சுஷில, நீ என்ன சொல்ற? இதை என் கழுத்துல கட்டுங்க.
இதை கொண்டு போய் என்ன காரியம் செய்ய துணிஞ்ச? மாண்டா சுஷீலே, மாங்கல்யத்தின் மகத்துவத்தை அறியாத பெண்ணான் என்ன கஷ்டம் வந்த போதும் இதை கழுத்தை விட்டு கழிக்கலாமா? இதை விடவா போச்சு பெருசு? நீங்க நல்லா இருந்தா தானே இதுக்கு மகத்துவம் உண்டு. நான் ஒண்ணும் இதை மதிப்புக்குறதா நினைக்கல. பொண்ணுக்கு பதிலா மஞ்சளை கட்டுங்கோ, நல்ல காலம் வந்துட்டோம், அப்புறம் வாங்கி போட்டுக்கலாம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. மாங்கல்யம் அப்பவே சொன்னேன், நீங்க கேட்கல. அரியாசூரி அரும்பச்சியை போக்குவதே நமது லட்சியம். அந்த லட்சியம் நமது உயிரை விட மேலானது. இப்போது எனக்கு தகுந்த சந்தர்ப்பம் வந்திருக்கு. வாருங்கள், வழியில் குடிச்சி பாக்கியம் செய்திருக்கிறது. முடிப்போது இதை வந்து விடுகிறேன். சுஷீல, இப்படி உள்ள அழைத்துக் கொண்டு போ. வாருங்கள். வருகிறேன் சிவசருமதி. திருவிடை முருகருக்கு வரும் சிவனடியார்களை எல்லாம் இனி உங்கள் வீட்டிற்கே வர சொல்லுகிறேன். சிவகலன், இந்த நிலவை பார்த்தாய எவ்வளவு அழகாக இருக்கிறது. அழகு இருந்தென்ன, செல்வம் இருந்தென்ன, தவழ்ந்து விளையாடு. நமக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லையே. உனக்கு மட்டும்தானா அந்த கவலை? ஒரு குழந்தை செல்வம் இல்லையே என்ற வேதனை என்னையும் தான் வாட்டுகிறது. நம் குறையை அந்த சிவபெருமானிடம் தான் முறையிட வேண்டும். நிலவே தேதி சொல்லாயோ, காலம் உண்ட திரு நீல கண்டனிடம், காலம் உண்ட திரு நீல கண்டனிடம். நிலவே நீந்த தேதி சொல்லாயோ, நீல வண்ணன் திரு பாலின் தங்கையிடம், நீல வண்ணன் திரு பாலின் தங்கையிடம். செல்வம் நிறைந்தாலும் என்ன, அதை குலவி கொஞ்ச மனம் குளிந்திடுமோ? கோடி செல்வம் நிறைந்தாலும் என்ன, அதை குலவி கொஞ்ச மனம் குளிந்திடுமோ? ஓடி வந்து விளையாட இங்கு ஒரு பாலன் வேண்டுமென வேலன் தந்தையிடம். நிலவே நீ இந்த தேதி சொல்லாயோ. பக்தியை கெடுத்திடும் பாதகரை வெறுத்து சினந்திருக்கும் போதிதை சொல்லாமல் சக்தியாகும் உமா தேவியுடன் தமது புத்திரர்களை வாரி முத்தமிடும் போது நிலவே நீ இந்த செய்தி சொல்லாயோ. மகவில்லாத இவள் மலடி என்றுலகம் வசைகள் பேசி என்னை இகழ்ந்திடுமே என் வகையில் இன்று
பெருமானுடைய சோதனை இன்னைக்கு தாண்டியாச்சு. நாளைக்கு என்ன செய்யறது? அதைத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வேற எந்த வழியும் அவன் காட்டல. என்ன ஒரே ஒரு வழிதான், நாளை நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா அவன் சன்னதிக்கு போவோம். அங்கே நம்முடைய பாரத்தை எல்லாம் அவன் திருவடியில இறக்கி வச்சுட்டு நம்முடைய உயிரியம் அவனுக்கு அர்ப்பணம் செய்துடுவோம். அவனுடைய திருப்பணிக்கு ஆளாக முடியாது இந்த வாழ்க்கை. இனி நமக்கு எதுக்கு இருவரும் அதிகாலை தீர்த்தக்கரை வில்வ மரத்தடிக்கு செல்லுங்கள். அங்கு ஓர் அழகிய ஆண் குழந்தையை காண்பீர்கள். அக்குழந்தையை எடுத்துச் சென்று காவிரிப்பூம்பட்டினத்தில் குழந்தை பேரின்றி வருந்தும் திருவன்காலனிடம் கொடுத்து குழந்தையின் எடைக்கு எடை பொன் பெற்றுக் கொள்ளுங்கள். கனவு கண்டீங்களா? நீங்க கண்டாயா? காடா, நாளை காலை சிவசர்மர் என்ற ஒரு உத்தமர் குழந்தையுடன் வருவார். எடைக்கு எடை பொன் கொடுத்து அந்த குழந்தையை பெற்றுக் கொள்வாயாக. சிவகே, ஆண்டவன் கணவரை வந்து அருள் புரிந்து விட்டான். நானும் கண்டேன் சுவாமி. மருதேசா, கிடைக்காத அரும்பொருள் நமக்கு கிடைக்கும் போது இந்த பொருளை பற்றி நமக்கு என்ன காக்கற? அத்து, குழந்தை நமக்கு கிடைக்காது. தெய்வமே, என் செல்வம் அனைத்தும் கொடுத்து என்னையே கொடுத்தாவது இக்குழந்தையை பெறுவேனே அல்லாது விட்டுவிட மாட்டேன். மருதீஷா, வேண்டாம். எனக்கு பெரும் பொருள் கொடுத்து பொண்ணுக்கும் போகத்துக்கும் அடிமையாக செய்து உன்னை மறக்க செய்யாது. போதும் ஐயனே, போதும். ரொம்ப நாள் ஆச்சு இப்படி வயிற்றுல வாங்க போட்டு. கேட்டீங்களா, இந்த வயிற்றுல இங்க ஜட்டி பைத்தியம் குடிச்சாலையறதே? நம்மள புண்ணியவாளன்னு ஊர்ல பத்து பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லன்னா கடவுள் கண்ணை கொடுத்துட மாட்டானோ? ஐயோ பாவம், கர்ணம் போல கொட்டி வளர்க்க வேண்டிய நீங்க இல்லன்னா ஓட்டி கட்டி வட்டி வாங்குவீங்களா, வழக்கு போடுவீங்களா, வாதாடுவீங்களா? என்னைக்கும் உங்களுக்கும் ஏண்டி உருமுற பெரிய சபிக்கிற காசுக்கு காசு வட்டி வாங்குற? இதுக்கு என்னடா அப்பா கர்ப்பான் பூச்சி, அம்மா பிள்ளை பூச்சி, என்னடாது என்னடா என்னடாது? என்ன பிள்ளை? ஆண் பிள்ளை, எடைக்கு எடை பொண்ணு கொடுத்து தங்க விக்கிறவங்க போல பிள்ளைய வாங்கிருக்காரு. ஏங்க பணத்தை கொடுத்து பிள்ளைய வாங்கினாரு? அங்க அங்க அங்கத்து விஷயம் சொல்றீங்களா? கடவுளே கனவுல வந்தாராம், சிவசர்மர் போய் பார்த்தாராம், பரமசிவம் போல புள்ள இருந்துதான் அதை கொண்டு வந்து கொடுத்தாராம், இவர் வாங்கினாராம். என்னையா கதைய மாத்திரையே? எங்கிட்டயே கதை சொல்றிய? அல்ல, கதை என்ன தெரியுமோ? பரமசிவன்ற ஆள் யாரோ ஒரு குழந்தைய பெற்றிருக்கிறான், வளர்க்க முடியாம எங்கேயோ போட்டுட்டு இருக்கான். அதை புரியாதவன் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறான். இதுதான் கதை.
இத மாத்திரம் போயா போயா. அநாத பசங்களுக்கெல்லாம் ஆண்டவன் அப்பன்னு ஆக்குறானுங்க, வேற ஒண்ணும் இல்ல. இந்தாங்க இருந்திருந்து செல்லமா குழந்தை வாங்கிருக்காங்க, நீங்க சிலேட் அடிக்கிறீங்களே. அபச்சாரம் அபச்சாரம் இன்ன சாரம் அபச்சாரம் அது கிரகச்சாரம். இரவ குழந்தைய பத்தி எவ்வளவு நேரம் வர்றிக்கிறேன் என் வீட்டுல? இரவ புள்ளைய வாங்கிட்டாலும் துள்ளி குதிக்கிறாய், போக எல்லாம் யார் நிக்காதீங்க. லட்சுமி குழந்தைக்கு மாங்கலையை போட்டு வச்சு சீக்கிரம் எடுத்துக்க போலாம், நேரத்துல தம்பிக்கு மதம் பறந்துட்டானா மகன்? அது தொட்டில போட்டு ஆட்டுறது ஒரு விழாவ? ஏன் சும்மா போட்டா தூங்க மாட்டானே? இதெல்லாம் நம்ம வழக்கம் தானே, ஒண்ணும் புதுசு இல்லையே. எது வழக்கம்? எடைக்கு எடை பொன் கொடுத்து பிள்ளைய வாங்குறதா வழக்கம்? அசம் கண்ணை மறைக்கு. இந்த விழாவுடைய ரகசியம் என்ன தெரியுமோ? நாம எல்லாம் போய் அந்த புள்ளைய அவன் புள்ளைன்னு ஒத்துக்கணும், எல்லாரும் சேர்ந்து அதுக்கு மத்தாளம் கொட்டணும், அவன் ஒரு பெரிய மனுஷன் பேர் எடுக்கணும். வேற விழா நடத்துற பயல்கள் எல்லாம் எதுக்குதானே நடத்துறாங்க, வேற எதுக்கு நடத்துறானுங்க? அண்ணா எனக்கு என் பிள்ளையும் ஒண்ணுதான், என் தம்பி பிள்ளையும் ஒண்ணுதான். நம்ம இனத்திலே எத்தனை பேர் சுயகாரமா புள்ள எடுத்து வளர்க்கலையா? இது தப்பா? இதுதான் சீகாரம் எடுக்கிற லட்சணம். எங்கேயோ தெருவுல கிடந்த புள்ள அதை எவனோ கொண்டாந்து இவன் தலையில கட்டிட்டான். எடைக்கெட பொன் கொடுத்துதான் வாங்கினா, சும்மா ஒண்ணு வாங்கிடல. அது சரி, ஊராருக்கு பொண்ணு உன் வாயில மண்ணு. ஏன் நாளைக்கே உனக்கு ஆம்பளை குழந்தை பிறக்காத? கனவுல அவங்கிட்டதான் கடவுள் சொல்லிச்ச. அவங்ககிட்ட சொன்ன கடவுள் நம்ம கிட்ட வந்து சொல்லக்கூடாது. நல்லவங்க கனவுல தான் கடவுள் வருவான்னு சொல்லுவாங்க. நல்லவன் அப்ப நான் கட்டவனா? நான் அயோக்கியனா? எனக்கு கடவுள் பக்தி இல்லையா? என்ன தேப்பாரு இந்த என் கருத்து பார்த்தாங்க. ஒரு லட்சம் நான் என்ன வேஷமா போடுறேன்? அண்ணில இருந்து இன்ன வரைக்கும் பக்தியில ஒரு அணு கூட குறைஞ்சதல்ல. நீங்க சொல்றத நினைச்சு பார்த்தா பேசிக்க ஆரம்பிச்சிட்டல்ல. பேசி பேசி பார்த்தா அண்ணா எல்லாம் எனக்கு புரியுது. புரியுதா? இன்னும் புரிய வேண்டியது ரொம்ப இருக்கு. அடிக்கடி வந்துட்டு போறேன். பிறந்த வீட்டை இனிமே நீ மறந்துடு. ஆமா, உன் செல்வாக்கு உன் சீர் உன் கௌரவம் எல்லாத்தையும் அறுத்துட்டான் உன் தம்பி. நான் வர்றேன் தங்கச்சி. நான் சொல்றேன் நீ அங்க போகாம இருந்துடாதே. நீ போ, ஆனா நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கோ, மறந்துடாதே. தமிழ் செல்வமே வாழிய வாழிய நீடூடி தங்க பொம்மை போல் என்னை தாவும் இன்பமே தங்க தமிழ் செல்வமே வாழிய வாழிய நீடூடி தவழாயோ தாவியம் மார்பில் தவழாயோ
பொம்மை போல் என்னை தாவும் இன்பமே தங்கத்தமிழ் செல்வமே வாழிய வாழிய கீழோடி அப்பா, வாழ்க்கை என்றால் என்னப்பா? நாம் எதற்காக வாழ்கிறோம்? இன்பத்திற்காக வாழ்கிறோம். அதை தேடி அடைவதுதானே வாழ்க்கையின் நோக்கம். அந்த இன்பத்தை அடையும் வழி ஆசை ஒன்றுதான் வழி. இப்பொழுது நீ வாணிபம் செய்ய ஆசைப்படுகிறாய், பிறகு திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுவாய், அதன் பிறகு என்னை போல் தந்தை ஆவதற்கும் ஆசைப்படுவாய், அதன் பிறகு ஆசைக்கு ஒரு முடிவே கிடையாதா? வாழ வேண்டும் என்றால் ஆசைப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் இல்லையா? ஐயா, என்னப்பா? வீட்டில் எங்க அப்பனுக்கு உடம்பு சுகமில்லை, சாக கிடக்கிறார். ஒரு வாரத்துக்கு ஓய்வு கிடைச்சதுன்னா? கவலைப்படாதே, கடைக்கு சென்று 5 வராகம் வாங்கிக்கொள். முடிந்தவரை வைத்தியம் செய்துப்பார். வேலைக்கு மெதுவாக வரலாம். உன் தந்தையை முதலில் கவனி. பாவம், வயதாகி விட்டது அவன் தகப்பனுக்கு. அவன் பிழைத்துக் கொள்ள மாட்டானா என்ற ஆசை கிடந்து அடித்துக் கொள்ளுகிறது மகனுக்கு. அப்பா, நீங்கள் பொன் கொடுக்க சொன்னீர்களே, அந்த பொன்னால் அவனை பிழைக்க வைக்க முடியாது? பொன்னாலும் பொருளாலும் சாதிக்க முடியாது. உலகத்தில் உண்டா அப்பா? மருதவானா, உன்னுடைய அறிவு சூடர் என்னையே வியக்கச் செய்கிறது. நான் உன்னிடம் கொண்ட பாசத்தை அது கொழுந்து விட்டெறிய செய்கிறது. நீ எப்போதும் என் அருகிலேயே இருக்க வேண்டும். வா, கடைக்கு போகலாம். புரியாதவரை புரிந்து கொள்ளவே, அறியாதவரை அறிந்து கொள்ளவே. போடு பாம்பே, படைச்சிடு போடு பாம்பே, போடு. மகனே, நகப்பா அது பாட எடுக்கிறத பார்க்க பார்க்க எனக்கு பயமா இருக்குதுமா. முதல்ல இதை தூக்கிட்டு போக சொல்லுங்கம்மா. என்னடா இது? உன்னோட பெரிய தயாரியா இருக்குது. முதல்ல ரகசியம் வெளியில சொல்லாதே. ஒரு ஈடுபடுங்க. நல்ல பாப்பாட்டியா? உன் பாட்ட பாப்பாட்டியா? இல்ல பழமறிய பாப்பாட்டியா? என்னடா வீட்டுல பாம்பு வேதாண்டோ? என்னங்க வேலையில பாம்பு வச்சிருக்காங்க? இது பாம்பா? பாம்பா, தம்பி மூடி வைங்க, திறந்து விடாதீங்க, திறந்து விடாதீங்க. நல்ல வேலை எஜமா, என்ன போட பாத்துச்சு? முன்னால நீ பாம்ப பாத்துலையா? பாத்துருக்கேன், ஆனா இவ்வளவு பெரிய பாம்ப நான் பார்த்ததே இல்லையா எஜமா. போடா போடா, அது பயப்படுது, எடுத்து போடா. எப்பா, அந்த பாம்புல என்னமோ ரகசியம் கொஞ்சம் கிடக்குதா? என்னன்னு கொஞ்சம் கேளுங்களேன். இருந்தாலும் இருக்கும். எந்த பாம்புல எந்த புத்து இருக்குமோ யார் கண்டா? எந்த பாம்புல எந்த புத்து இருக்குமோ யார் கண்டா? எப்பா, நான் ஒன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பணக்காரன் ஆக மாட்டேன், குபேர்னு குபேர் ஆயிடுவேன். பாம்பு வளர்க்கறது பக்கத்து வீட்டுக்காரத்துக்கு தெரிஞ்சா அவனும் பாம்ப வளர்த்து பணக்காரமாயிடுவான். பணத்துக்கு பாம்புக்கு என்னடா சம்பந்தம்? இருக்கு இருக்கு சப்பா. வேணும்னா பாருங்களேன், 10 நாள் இந்த பாம்பு எதற்கு மாணிக்கத்தை கேட்க போ. ரகசியமா? மாணிக்கம் கேக்குதாடு. என்னங்க இது? பாந்தைய போய் படார படார நடிக்கிறீங்களே, படார்னு படாத பக்கம் பட்டுதுன்னா கடங்கார கண்ணுசாமியே, பணத்தையும் காணும் வட்டியும் காணும் ஆள் வந்து நிக்கிற. கடன் வாங்கணும் உங்க லோக்கர் வேணா? லோக்கர் ஐயா, ஒரு நாள் தவணை கொடுங்க. எதுக்கு இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன்றிய? ஐயா, நான் நல்லவனுக்கு பிறந்தவன், நாளைய கார தலை அடகு வச்சாலும் தவறாம கட்டிடுறேன். ஒரே ஒரு நாள் தவணை கொடுங்க ஐயா. எமன் தவணை கொடுத்தாலும்
கொடுத்தான் இந்த ஈசஞ்சத்தை கொடுக்க மாட்டான் தெரியுமா? தாண்ட சொல்லு, அவனை போய் தாண்ட சொல்லுன்ற. ஈசஞ்செட்டியாரு எவ்வளவு இரக்கம் உள்ளவரு, ஏழைகளை கண்டா எவ்வளவு உருக்கம் உள்ளவரு. அவர் என்ன மத்தவங்க மாதிரி ஒட்டிக்கு ரெட்டி வட்டி வாங்குறாரா? காசுக்கு காசு தானே வாங்குறாரு. இவ்வளவு தர்மமான வட்டிய கட்ட முடியாத பயலுக ஏன் கடன் வாங்குறான் சொல்லியா? என்னங்க இது, ஆபத்து சமயத்துல ஆளானப்பட்ட பணக்காரன் கூட தான் கடன் வாங்குறான். பணக்காரன் வாங்குறதுல அர்த்தம் இருக்கு, திருப்பி கொடுத்தாலும் கொடுப்பான், குழைச்சி போட்டாலும் போடுவான். ஆனா நான் ஏழைங்க, எங்களுக்கு எல்லாம் அந்த எண்ணம் வராதுங்க. ஒரு புள்ளி வச்சுக்கிட்டு ஊர் முதல்ல கொள்ள அடிக்கிறீங்க. யார் நீ? 50 பணத்துக்கு 150 பணம் வாங்குறதா கொள்ள? நீ போ உள்ள கண்ணிசாமி. ஐயோ வா வா வா, இன்னைக்கு பொழுது சாய அசலும் வட்டியும் வந்து சேரணும், இல்லன்னா நாளைக்கு உங்களுக்கு ஏலம். ஐயா ஐயா, ஏறங்க வயிற்று அடிக்காதீங்க, எப்படியாவது கட்டிடுறீங்க. தாண்டே தள்ளு, வாடா வாடா. என்ன பாத்தீங்களா? பாத்தீங்களா, வட்டி சேஷ்ட. வட்டி வாங்குற பயிர்களுக்கெல்லாம் இப்படிதான் வரும். அதனாலதான் நான் கைவிட்டு வட்டி வாங்குறது இல்ல. ஒன்னு வைத்த வழி, ஒன்னு வாதம், இவன் பிடி வாதம். 16 ஆண்டுகளாக என் அருகிலேயே இருந்து உன்னை பல மாதங்கள் விட்டு பிரிவதென்றால் முடியுமா அப்பா, முடியுமா? பிரிவு மனித வாழ்க்கையில் சகஜமாக நேரிடக்கூடியதுதானே. இழியில் நூல் அறுந்து விட்டான், மறுபடியும் இணைத்து விடுகிறோம் அல்லவா? மெத்த படித்த உன் தத்துவ பேச்சு கேட்பதற்கு அழகாய்த்தான் இருக்கிறது, ஆனால் இத்துடிக்கும் என் இதயம் கேட்க மாட்டேன் என்கிறதே தம்பி. என்னம்மா? அப்பா சொல்வதை கேள் மருதவான. வாரி வாரி வழங்கினால் பற்றாத செல்வம் நம்மிடம் இருக்கும்போது நீ வேறு எதற்கு கடல் கடந்து செல்ல வேண்டும்? தேனியை தேன் சேர்க்காதே என்று சொன்னால் நின்று விடுமா? நான் பார்த்து பார்த்து சலித்து போன பொண்ணு மணியும் தானே நீ கொண்டு வரப்போகின்றாய்? உன்னை விட மேலானதே நான் கொண்டு வந்தால்? உன்னிலும் உயர்ந்தது எனக்கு ஒன்றும் இல்லையடா மகனே. வருந்தாதீர்கள் அப்பா, இந்த ஊரே வேக்கும்படியான ஒன்றை நான் கொண்டு வருகிறேன். அதை நீங்கள் வாணிபம் செய்தால் லாபம் உங்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே கிடைக்கும். மருதவானா, நீ போகத்தான் வேணுமா? சொல்றத கேளுடா. அம்மா, அவன் என்ன சொன்னாலும் கேட்க போவதில்லை. விடிந்து விட்டதப்பா. மகனே, நீ சந்தோஷமாக போய் வா, அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை கவனிக்கிறேன். வெளிநாட்டுக்கு அழைச்சாதான் வேலை கட்ட வந்தா வெளிநாட்டுக்கு வியாபாரத்துக்கு போவான். நாலு உள்ளவன் நீ ஏண்டா வெளிநாட்டுக்கு போகணும்? நாலு உள்ளவன் அப்படின்னா என்னப்பா? ஒண்ணு ரெண்டு மூணு நாளா? அது இல்லடா என் கண்ணு, உங்க அப்பா கிட்ட இருக்கிற ஆஸ்தி. அப்படி இல்ல, அதுதான் நீதிய மறைக்கிற திராசு, நிறைய குறைக்கிற படிக்கல்லு, உரைச்சி எடுக்கிற உரக்கல்லு, உருட்டி எடுக்கிற மெழுகு. அப்பா இப்படிதான் சம்பாதிச்சாரா? பின்ன எப்படி சம்பாதிச்சாரு? உங்க அப்பா இதெல்லாம் ஒழுங்கா சம்பாதிச்சாரு நினைச்சியா? ஒழுங்கா சம்பாதிக்காம உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டாந்து கொட்டினாங்க. ஏன் கொண்டாடாம? எங்க அப்பா வீட்டுல வந்து அண்டா குண்டா அடுக்கு பாத்திரம் அத்தனையும் தான் கொண்டாந்தேன். அண்டா சொம்பு கொண்டாந்துட்டா, பெரிய 10 வேலை நிலத்தை கொண்டாந்த மாதிரி வந்தத மறந்துட்டு பேசாதடி. வந்தாளா? இவ வந்தா. அத்த உன்ன சொல்லணும், அத்த நீ சொன்னு இவள கட்டின, இப்ப இவ எதிர்த்து பேசுறா. நீ வரும்போது எப்படி வந்த கேக்குறேன்? இப்படிதான் வந்த. இப்ப எப்படி இருக்க? மறந்துட்டிய? அம்மா அம்மா, அண்டா குண்டாலாம் எனக்கு தெரியாம எப்பமா கொண்டாந்த? அப்ப நீ வயித்துல இல்லடா. என்ன ஏதோ குழந்தை ஆசைப்படுது, ஏதாச்சும் கொடுத்து அனுப்புங்களேன். எட போட்ட கை, எத்தனை தங்கத்தை அளவெடுத்த கை, மரகதா மாணிக்கத்தை மடியில வச்சு செலாவணி பண்ண கை, அந்த கை அததுக்கு வயசு வேணாம். மலை எங்க மடு எங்க? சின்னையாவுக்கு மருவே, தெருவுல போய் கட்டு வளர்த்தி சங்கனம் பாத்துட்டா, சீக்கிரம் போங்க.
ராகுகாலம் வரத்துக்கு குழந்தைக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து அவகாலம் வரணுமா? நீதான் 16 வருஷத்துக்கு முன்னாலே பெற்று வச்சிருக்கே ஒரு ராகுகாலத்தை. போதும், குழந்தை அப்படிதான் சொல்லாதீங்க, சீக்கிரமா குடுக்கறத கொடுத்து அனுப்புங்க. என்னமோ வயித்த கட்டி வாய கட்டி சம்பாதிச்ச சொத்து, அதை அழிக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த கிழமை வந்து நம்ம வீட்டுல பிறந்திருக்கு, என்ன ஆகுதோ ஏதாவதோ. ஒண்ணும் ஆகாது, 1 லட்சம் பொண்ணு கொடுத்து அனுப்புங்க. அம்மா, அப்பாவை நல்லா கவனிச்சுக்கோ, சோறு தின்ன கையோட தூங்க வச்சிரு, இல்லாட்டி இவங்க ரெண்டு பேரும் வந்து அடிக்கடி தொல்ல கொடுப்பாங்க. போடா, எங்களை பத்தி தெரியும், போடா. அம்மா, நான் வர்றேம்மா. என்னை ஆசீர்வதியுங்கள். ஒண்ணுதான்டா இல்ல என் குழந்தைக்கு. மாதம்பி உட்காரு, எங்க முகமெல்லாம் வாடி இருக்கு, சோர்ந்து போய் வரியே. அவன் என்னோட இருந்த போது இந்த உலகமே எனக்கு இன்பமயமா இருந்தது. ஆனா அவன் போன பிறகு பாக்குற இடமெல்லாம் ஒரே சூன்யமா தோணுது. எப்பவும் மறதவான நினைவு தான் அக்கா. ஊராம் பிள்ளைய, உன் பிள்ளையா வளர்க்கும் போதே உனக்கு அது மேல இவ்வளவு பாசம் இருக்கே, அதுவே உன் சொந்த பிள்ளையா இருந்துட்டா. அக்கா, மருதுபாளன் என் சொந்த பிள்ளைதான் அக்கா. ஜென்ம ஜென்மாந்திரமா அவனுக்கும் எனக்கும் தொடர்பு இருந்ததுனாலதான் இந்த பிறவிலேயே அவன் எனக்கு பிள்ளையா வந்திருக்கான். விலைக்கு வாங்கின பிள்ளைகிட்டயே இவ்வளவு அளவுக்கு மீறி பாசத்தை வச்சிருக்கியே. இந்த பாசம் ஒன்னு எங்க கொண்டு போய் விடுமோ தெரியல. ஆசைக்கும் பாசத்துக்கும் ஒரு அளவு வேணும்னு சொல்லுவாங்க. இருக்கலாம், ஆனா மருதுபாணன் என்னையும் அறியாமல் என்னை பித்தனாக்கி விட்டானே, நான் என்ன செய்வேன்? உன் விருப்பம் கண்ணை மூடி மறைக்கும் போது எல்லாம் அப்படித்தான் தெரியும். ஆனா நான் சொல்றதுலயும் உண்மை இருக்கு தம்பி. சரி சரி, நான் வர்றேன் அக்கா. என் குழப்பத்தை நீ அதிகமாக்கிட்ட. கொஞ்சம் பொறு தம்பி, ரொம்ப நாளா வீட்டுக்கு வராதவன் வீடு தேடி வந்திருக்கேன். இத வந்துட்டேன். தம்பி, அப்பம்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமில்ல, இந்த சாப்பிடு. அப்பமா? இந்த பழமை அனுபவம் இளமைக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்துடாது. அதை ஏன் கேக்குறீங்க? சின்ன வயசுலயே அலங்காரம் ஆட்டத பார்த்தால தெரியும். போங்க, அதெல்லாம ஐயா சொல்றது. ஏன் உங்க அம்மா அம்மாச்சு எனக்கு தெரியாதா? இந்த வயசுல உங்க அம்மா ஆண்ட ஆட்டம் என் கண்ணு முன்னாலேயே நிக்குது. அரைக்கால் செட்டியார் வீட்டுல தினம் கச்சேரி பாத்து பாத்து சளிச்சு போயிருக்கீங்க. எல்லாரும் சொல்லி உக்காண்டா பெருமை இல்லை. இங்க வந்தா உக்கார வா சொல்லுது, பேசிக்கிட்டே சொல்லுது. ஆமா, உங்க அம்மா இது பரத நாட்டியமா பதர நாட்டியமா? ஏண்டி நாட்டியத்தை மட்டும் ரசிச்சா போதுமா, இந்த பாட்டி ரசிக்க சொல்லுடி. பாட்டி உங்களுக்கு வார்த்தைக்கு வார்த்தை வக்கணம் பேசத்தான் தெரியும். உங்க அம்மா அன்னைக்கு பார்த்த மாதிரி அழியாம அப்படியே இருக்கிறாங்க. என்ன செஞ்சாங்களோ, காயங்கள் பட்ட கரைச்சு கொடுப்பாங்களோ. என்ன கொஞ்சம் அடுப்ப பத்த வச்சு கொடுத்துட்டு வாங்கலாம். பேசிக்கு பேசி விட்டார். அதுக்காகத்தான் இந்த முத்தாரத்தை கொண்டாங்க. எங்க போற, எங்க போற, ஐயா எங்க போற? பூட்டு வர்ற, நீ இங்க இருந்து புட்டுக்கிட்டு போறிய. இந்து மசிய வைத்து ஆசை மந்திரத்தை உச்சரித்து, வந்து மசிய வைத்து ஆசை மந்திரத்தை உச்சரித்து, மயக்கிடும் எவாது பொட்டுக்காரு பேச்சினில் கெட்டிக்காரு, வாழ்வை மலர வைத்த வச்சிக்காரு, எந்த வாழ்வை மலர வைத்த வச்சிக்காரு. இந்த மாதிரி ஒரு வயலுக்கும் கிடையாது. சரீர இளமையில் அந்த
வந்து ஆடினாலும் அமைதி எண்ணம் கொண்டு இந்த கோயில் பாடினாலும் அத்தனை கோயில் போலே அந்த மயக்கும் அத்தனை கோயில் போலே அந்த உங்கள் நன்மை தரும் மன இன்பம் தருமா மக்களை பேசினில் கெட்டிக்காரு வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு எந்த வாழ்வை மலர வைத்த வரிசாரு அவரை இன்னும் காணுமே வேலை வேலைக்கு வேலை சரியா சாப்பிடுறது கூட கிடையாது இப்படியே கவலைப்பட்டுகிட்டு இருந்த அவர் உடம்பு என்னத்துக்காகும் மருதவானம் போனதுல இருந்து அவனுக்கு வீட்டு நினைவேது போன குழந்தை திரும்பி வந்தாதான் அவன் முகத்துல சிரிப்பு வரும் அம்மா என்ன சேந்தனாரே நீங்க மட்டும் தனியா வர்றீங்க எங்க திரும்பங்காடம் காலையில் கடையிலிருந்து சீக்கிரம் திரும்பி விட்டாரு இன்னும் இங்கு வரவில்லையா எங்கே போயிருப்போம் அம்மா தம்பி என்னப்பா நீ வீட்லயும் தங்காம கடையிலயும் இல்லாம இப்படியே வேதனைப்பட்டு சுத்திக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கா அம்மா பார்க்கும் இடமெல்லாம் மருதவானன் பூஜை அருகில் அவன் இருப்பது போலவும் சாப்பிடும் போது என் அருகில் அமர்ந்து பேசுவது போலவும் பிரமை இல்லாமல் இருந்து என் நெஞ்சை கொல்லாமல் கொல்லுகிறான் அம்மா வருந்தாதீர்கள் ஐயா மருதவான நேற்றே புறப்பட்டு விட்டதாக கடைக்கு வந்த வெளிநாட்டு வியாபாரியின் மூலம் இப்போதுதான் செய்தி கிடைத்தது மருதவான வரானா ஐயனே உனது திருவருட் கருணையே கருணை போதும் ஊழி கூத்து உற்பத்தியின் கோர நாடகம் போதும் காப்பதும் பாரமையா ஐயா காப்பதும் பாரமையா புயல் காற்று வேகம் சீற்றமானதாலே கப்பலேதும் பிழை நேராமல் காப்பதும் பாரமையா அறியாதவன் என்னை யாடும் உந்தன் அருள் வடிவானவன் அறியாதவன் என்னை யாடும் உந்தன் அருள் வடிவானவன் அகலாத எந்தன் உயிர் உயிரானவன் அகல பெரும் பொருள் தேட ஆசை கொண்டான் கடலோடித்தானாகவே பெரும் பொருள் தேட ஆசை கொண்டான் எங்கள் குல நீதி அதுவாகினும் பேதை மனம் தாழ வலுவில்லையே எங்கள் குல நீதி அதுவாகினும் பேதை மனம் தாழ வலுவில்லையே இது நேரம் சூழ்நிலையும் பயமானதான் இது நேரம் சூழ்நிலையும் பயமானதான் அவனை காப்பதும் பாரமையா புயல் காற்று வேகம் சீற்றமானதாலே கப்பலேதும் பிழ நேராமல் காப்பதும் பாரமையா மருதவானன் இன்னும் வரவில்லையா துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டு விட்டானா வந்து விடுவான் ஐயா பயங்கரமான புயலுக்கு பிறகு பத்திரமாக வந்து சேர்ந்து விட்டான் எல்லாம் மருதீசனின் கருணை மருதவானன் மூட்டை மூட்டைகளாக கொண்டு வந்திருக்கிறான் போல இருக்கிறதே என்ன கொண்டு வந்திருப்பானோ மாணிக்கம் சிதம்பரம் வந்து விட்டீர்களா மருதவானன் எங்கே வந்து கொண்டிருக்கிறான் ஐயா நீ என்ன கொண்டு வந்தாய் சர்க்கரை மூட்டைகள் பலே பலே நீ என்ன கொண்டு வந்தாய் ஏலம் லவங்கம் வாசனை திரவியங்கள் ஆமாம் எல்லாமே புயலில் சேதமடைந்திருக்குமே ஆமாம் எல்லாமே புயலில் சேதமடைந்து விட்டன பார்த்தீர்களா என் மகன் எவ்வளவு பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்து விட்டான் சிதம்பரம் மருதவானன் போல இவருக்கு சித்தம் கலங்கி விட்டது ஐயா உங்கள் மகனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது அதை சொல்லத்தான் இங்கு வந்தோம் என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா
என்ன சொல்கிறீர்கள்? மருதவாணனுக்கு பைத்தியமா? உங்களுக்கு தான் புத்தி கலங்கிவிட்டது. அவன் உங்களை காட்டிலும் அதிகமாக கொண்டு வந்து விட்டானே என்ற ஆத்திரத்தில் உளறுகிறீர்கள். உங்கள் மகன் என்ன கொண்டு வந்திருக்கிறான் என்று நீங்களே போய் பாருங்கள். விராட்டியும் தவிடும் கொண்டு வந்திருக்கிறான். பொய், பொய். விராட்டிகள் எங்களுக்கு கொடுத்து கடன் ஓலை வரி எழுதி வாங்கியிருக்கிறான். இருக்கவே இருக்காது. என் மகன் அவ்வாறு செய்யவே மாட்டான். என் முன் நிற்காதீர்கள், போங்கள். சேந்தனாரே, அவர்கள் கூறியது உண்மையாக இருக்குமா? அந்த மூட்டையை கொண்டு வர சொல்லுங்க. கொண்டு வா. எப்படி? அவர்கள் சொன்னது உண்மைதான். தங்க கட்டிகளை எடுத்துச் சென்றவன் தவிடும் விராட்டியும் கொண்டு வந்திருக்கிறான். வணிகர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்கும் திருவெண்காடனின் மகனாயவன் தொலைத்து விட்டானே என் பெருமையை. உற்றார் சிரிக்க, ஊரார் நகைக்க, உரிய குலத்தொழிலுக்கே ஊறு தேடிவிட்டானே. வந்து விட்டாய மருதவான. கண்ணு, இப்பொழுதுதான் என் மனம் குளிர்ந்தது. தேடியும் கிடைக்காத மாபெரும் செல்வத்தை கொண்டு வருகிறேன் என்று சொன்னாயே, இதுதானா அந்த செல்வம்? உனக்கு என்ன உண்மையிலேயே சித்தம் கலங்கி விட்டதா? ஆமாப்பா. என்ன? சித்தன் என்கிறார்கள் சிலர், பித்தன் என்கிறார்கள் சிலர், பெற்ற தந்தையாரும் அதையே கூறுகிறீர்கள். கண்ணே மருதவானா, உன் பிரிவினால் கிடைத்த வேதனை உன் வரவிலாவது தீரும் என்று நினைத்திருந்தேன். என்னை சோதனை செய்து விட்டாயே மகனே. அப்பா, பொருளாசி பாசத்தையும் மிஞ்சிவிட்டது. நீங்கள் நாடிய பொருள் கிடைக்கவில்லை என்றுதானே இப்பொழுது வருந்துகிறீர்கள்? நன்றாக தேடி பாருங்கள் அப்பா. கண்ணெதிரில் காண்பது போதாதா? போதாதப்பா, போதாது. கண்ணிருந்தும் குருடர்களாய், காதிருந்தும் செவிடர்களாய், தடுமாறும் உலகம் அப்பா இது. நாடிய பொருள் வேண்டுமென்றால் தேடித்தான் பார்க்க வேண்டும். சேந்தனாரே, மருதவாணன் ஏதேதோ கூறுகிறானே, உங்களுக்கு புரிகிறதா? விரைவில் எல்லாமே புரிந்துவிடும் அப்பா. பொருள் கொண்டு வரவில்லை என்று உங்களைப் போல் அன்னையார் என்னை புறக்கணிக்க மாட்டார்கள். ஆசையோடு காத்திருப்பார்கள். நான் போகிறேன். பார்த்தீர்களா, போய் வருகிறேன் என்று கூட சொல்லாமல் போகிறேன் என்கிறானே. கவலைப்படாதீர்கள் ஐயா, பெட்டியில் என்ன கொண்டு வந்திருக்கிறான் என்று பாருங்கள். அவனுடைய நண்பர்கள் எழுதி கொடுத்த கடன் ஓலைகள். விராட்டிக்கு பதில் விராட்டிகளையே கேட்டிருக்கிறார். விசித்திரமாக இருக்கிறது. விசித்திரம் என்ன, வேதனை என்று கூறுங்கள். மூன்று விராட்டிகள், இதிலாவது கணக்காக காண்பித்திருக்கிறான். ஒன்று எனக்கு, ஒன்று அவன் தாய்க்கு, மற்றொன்று அவன் பாட்டிக்கு. முத்து, வைரம், எல்லாமே நவரத்தினங்கள். சிவகல, சிவகல, மருதவாணன் வந்துட்டான் பாரு. மருதவாணா, மருதவாணா, என் செல்வமே. மருதவாணா, நீ அம்மா கிட்ட பேசிட்டு நான் பூஜையை முடிச்சிட்டு வந்துடுறேன். எப்படி அப்பா உன்னால் எங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சு இருக்க முடிஞ்சது? வர வழியில புயல மழையும் உனக்கு ரொம்ப துன்பம் கொடுத்துருக்குமே. எந்த புயலும் என்னை எதுவும் செய்து விடாதம்மா. அலைக்கடல், பெரும் புயல், பேய்காற்று எல்லாமே எனக்கு வெறும் விளையாட்டம்மா. கடையில போய் அப்பாவை பார்த்துட்டு வந்திய. உன்னை கண்ட ஆனந்தத்துல பூரிச்சு போயிருப்பாரே அவர். ஏன் பசிக்கிற? இல்ல, என்னை கண்டவுடனே ஆனந்தப்பட்டவர் நான் கொண்டு வந்ததை கண்டவுடனே துக்கப்பட ஆரம்பித்து விட்டாரம்மா. நான் தேடிய செல்வம் எல்லாம் போதாது என்று நினைக்கிறாரோ என்னவோ. உன்னை விட அவர் தேடுகிற செல்வம் வேற எதுவுமே கிடையாது. நீதான்ப்பா அவருடைய செல்வத்திலெல்லாம் பெரிய செல்வம். பாசித்தை விட பொன்னாசியை பெரிதம்மா. அது உங்களுக்கு தெரியாது. அதனால்தான் மிகப்பெரிய செல்வம் ஒன்றை நான் இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறேன். அந்த செல்வம் இந்த பேய்க்குள் இருக்கிறது. ஓடிப்பொன் கொட்டி கொடுத்தால் கிட்டி வராது பெரும் பொருள். இதே நீ கடையிலேயே அவரிடம் கொடுத்திருக்கலாமே. கடையில கொடுக்கிற பொருள் இல்லை, இது அகப்பொருள். அகத்துலதான் கொடுக்கணும். அதுவும் அகத்துக்குடிய நீங்க தான் உங்க கையால நேரில் அவரிடம் கொடுக்கணும். என்ன சொல்றிய? எனக்கு ஒன்னும் புரியல. விளையாட்டா சொல்றியா, வினயமா சொல்றியான்னு தெரியல. இரு, இத பத்திரமா வச்சுட்டு வர. நீங்க பத்திரமா வச்சுட்டு வாங்க, நான் பத்திரமா இருக்கேன். மருதவாணன் எங்கே? இங்கே தானே இருந்தா.
இங்கே நின்றுட்டு இருந்தானே. மதுவாணா, தம்பி. என்னப்பா என்ன நடந்தது, கடையில என்ன ஆச்சு? அம்மா, மருதுவாணனுடைய அருமை தெரியாமல் அவனுடைய மனதை புண்ணாக்கி விட்டேன் அம்மா. அவனுடைய பெருமையை தெரியாமல் அவனை பித்தன் என்று ஏசிவிட்டேன். அவன் பித்தன் அல்ல, சித்தன். நான் தான் பித்தன் சிவகலை, நான் தான் பித்தன். பொருங்க, விபரமா சொல்லுங்க. பொருளாசைக்கும் புகழாசைக்கும் அடிமைப்பட்டு புத்திர பாசத்தையே கொன்று விட்டேன் சிவகலை. ஆத்திரத்தில் அறிவிழந்து விட்டேன். அவன் எங்கு போனான்? போகும் போது உன்னிடம் ஏதாவது சொல்லிவிட்டு போனானா சிவகலை? உங்களுக்கு கொடுக்க சொல்லி ஒரு பேழையை கொடுத்திருக்கான். அதுல பெரும் செல்வம் இருக்கான். எடுத்துட்டு வரேன் பாருங்க. கொண்டு வந்ததெல்லாம் போதாது என்று இன்னும் வேறு செல்வமா? நவரத்னங்களை விராட்டிக்குள் வைத்து புதைத்தது போல என்னையே செல்வ குவியலில் வைத்து புதைத்து விட பார்க்கிறானா மருதவானா? இந்தாங்க. காணும் கடைவழி காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழி காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கு நீ கூறியது உண்மைதானப்பா. ஐயா, சிறுவன் தானே, விளையாட்டாய் எழுதியிருப்பான். ஒன்றும் மனதில் வைக்காதீர்கள். மனதில் வைக்காமல் இருக்க முடியாது சேந்தனாரே. சாஸ்வதமாக என் நெஞ்சில் பதித்து விட்டான் ஐயா ஒரு சாரமுள்ள வார்த்தையை. காதற்ற ஊசியை என் நெஞ்சிலே தைத்து அங்கே கடவுளை காட்டி மறைந்து விட்டான். அவன் மகன் அல்ல, மகன் உருவத்தில் வந்த சிவன் ஐயா, சிவன். பட்டை கிழித்து பருவூசி தன்னை பரிந்தெடுத்து முட்டை சுருட்டி என் மொய்க்குழலாய் கையில் முன் கொடுத்து கட்டியிருந்த கனமாயக்காரி தன் காமமெல்லாம் விட்டு பிரியவென்றோ இங்கனே சிவன் மீண்டதுவே. என்னங்க பெத்து பிடிச்சவங்க போல பேசுறீங்க? சூதுற்ற கொங்கையும் மானார் கலவியும் சூழ் பொருளும் போதுற்ற பூசலுக்கு என் செயலாம் செய்த புண்ணியத்தால் தீதற்ற மன்னவன் சிந்தையில் நின்று தெளிவதற்கோ காதற்ற ஊசியை தந்துவிட்டான் என்ற கைதலிலும். என்னடா தம்பி சொல்ற? அம்மா, அறிவு போதித்து விட்டான் அம்மா ஐயன். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கு வாராது ஐயனே, வாராது. மாட மாளிகை வாராது, ஆடை அணி ஆபரணம் வாராது, தேடிய பொருள் ஏதும் வாராது. என்னை உச்சி மோந்த மாதா வரமாட்டான். என் எச்சிலில் பங்கு கொண்டு வாழ்வில் பாகம் என்று சொல்லிக் கொள்ளும் மனைவி வரமாட்டார். உற்றாரும் பெற்றாரும் மற்றெவருமே வரமாட்டார்கள். பிறந்ததும் நிர்வாணம், இறந்து போகும் பெரும் பயணமோ நிர்வாணம். கட்டை விரலை கட்டி எரிகட்டையில் எடுத்து போட்டு சுட்டு பொசுக்கி சாம்பலாக்கி விட்ட பின்னே நான் எங்கே, என் நினைவு எங்கே, தான்கெனும் அகங்காரம் எங்கே? எல்லாம் மாயை, மாயை, வெறும் மாயை. அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டும் விழி அன்பொழுகம் இத்திய மாதரும் வீதி மட்டே. விம்மி விம்மி இரு கைத்தளம் மேல் வைத்தளும் மைந்தரும் சுடுகாடு மட்டே. பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவம். புரிந்து கொண்டவனின் திருக்கோலம் ஐயா, உங்களுக்கு ஒரு குறையும் இல்லையே. குபேர சம்பத்து, வீடு வாசல், உற்றம் சுற்றம் எல்லாம் இருக்கிறது. மருதவாணனை காணும் என்பதற்காக. உற்றார் யார், பெற்றார் யார், உடன் பிறப்பா? வீடு இருக்க தாய் இருக்க வேண்டு மனையாளி இருக்க, வீடு இருக்க ஊழ் இருக்க பிள்ளைகளும் தான் இருக்க, மாடி இருக்க கண்டி இருக்க, இவையெல்லாமே கூட வந்து விடுமோ? மாளும் போது நம்மை மீள வைக்கும். சுவாமி, உங்களுக்காகவே பிறந்து வளர்ந்து வாழும் இந்த பேதியை கைவிட்டுறாதீங்க. நீங்க பேசுவது நியாயம் இல்லை. திருவண்ணாடா, உள்ளே பெற்று வளர்த்த இந்த அன்னையை பாருடா. அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, முன்னம் எத்தனை எத்தனை ஜென்மமோ, இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ. தம்பி, அப்பொழுது என் கதி என்ன சுவாமி? சுவாமி இங்கில்லை சிவகலை, அவன் அங்கே.
ஜோதியாய் சுடரொளியாய் மாதிலே பாதியாய் நிற்கிறானே அவன்தான் இனி உன்னுடைய சுவாமி. எனக்கு கடைத்தேர வழிகாட்டியவன் உனக்கும் வழிகாட்டுவன். இல்லறத்தில் இருந்து கொண்டே தாங்கள் துறவரம் ஏற்றுக்கொள்ள கூடாதா சுவாமி? எந்தவித குறைகளும் ஏற்படாதவன் எப்படி உங்களுக்கு நான் பணியாற்றுவேன் சுவாமி? போக வேண்டாம் சுவாமி, போக வேண்டாம். பற்று பாசம் காதல் அற்றுப்போவதுதான் துறவியின் வாழ்க்கை. சுற்றி சுற்றி விளக்கில் விழும் விட்டிலை போல பற்றி எரியும் இந்த பெருமாய நெருப்பில் கருகி சாம்பலாகும்படி என்னை மாற்றிவிடாத சிவகன். ஆதி நாள்ல இருந்து அருமையா குளத்தை போல பாத்துக்கிட்டு வந்த நீங்க இந்த கோலத்தோடு போறத பாக்க என் மனசு தாக்கல, என் மனசு தாக்கல. நீங்கள் இதுவரையும் தேடிய பொருளின் சுமையெல்லாம் என் மீது விழுந்து கிடக்கிறது. இதற்கு என்ன வழி, என்ன வழி? ஏழை எளியவருக்கு வாரி வாரி வழங்குங்கள். இல்லை என்று வருவோருக்கு இல்லை என்று சொல்லாமல் அள்ளி வீசுங்கள். அனைத்தையும் சூறையாடச் செய்யுங்கள். மனம் கேட்கவில்லையே சுவாமி. உயிரோடு ஒட்டி உறவாடிய தாங்கள் என்னை விட்டு பிரிந்தால் என் நிலை என்னாவது? நான் உங்கள் கைத்தளம் பற்றியவள், காலம் எல்லாம் உங்கள் பாத சேவை செய்ய காத்திருப்பவள். மாணிக்க முத்து வைரமாய் பூட்டினீர்களே, ஆணிப்புண் கட்டிலில் அருகில் வைத்து கொஞ்சினீர்களே. ஆணிப்புண் கட்டிலை காலத்தச்சன் களத்து விடும் போது அங்கே காணி பொண்ணும் கைக்கு வராது பெண்ணே. கொஞ்சினேன் உண்மைதான். நான் கீழே துஞ்சி உழும் போது யார் யாரை கொஞ்சுவது? உடல் வாழ்வை மறந்துவிடு, உயிர் வாழ்வு உயர் வாழ்வு என்பதை உணர்ந்து தெய்வத்தை நம்பி அறநெறியில் செல்வோர்களின் அரும் பசியை போ. நீ மனதை கட்டுப்படுத்து, நீயும் பக்குவப்பட வேண்டாம். திருவன்காடா, பத்து மாதம் சுமந்து தொட்டு வயிறு பத்தி எறிதடா. வயசான காலத்தில் இந்த வேதனை என்னால சுமக்க முடியுமா? தாய் பாசத்தை மறந்துடாத அப்பா. அம்மா, எல்லாம் உணர்ந்த நீங்களே என்னை சோதிக்கலாமா தாயே? இந்த கண்ணீருக்கு என்னம்மா பதில் சொல்லுவேன்? வேண்டாம்ப்பா, வேண்டாம். அஞ்சு வயசுல உங்க அப்பா உன்னை விட்டுட்டு போனார். என்ன பாடுபட்டு வளர்த்தேன் தெரியுமா? இந்த பரதேசி கோலத்தை பார்க்கலாம் மார்மேலை கோழ்மேலை போட்டு வளர்த்தேன். உன் மகன் உன்னை விட்டுட்டு போனாங்கிறதுக்காக என் மகனை நான் விட மாட்டேன். பள்ளி வைக்க பிள்ளை இல்லையேன்னு உலகம் என்ன தள்ளி மிதிச்சிடும்ப்பா. அம்மா, குடியிருந்த கோயிலே, உங்களை நான் மறக்க முடியுமா தாயே? என்னால் மறக்க முடியாதம்மா. உங்கள் உயிர், உங்கள் உதிரம், நீங்கள் போட்ட சோறு, நீங்கள் வைத்த பாசம் தானே நான். உங்களுக்கு பொள்ளி வைக்கும் காலம் வரும் வரைக்கும் இந்த நகரத்தின் எல்லையை விட்டு போக மாட்டேன் தாயே. வருகிறேன் தாயே, வருகிறேன். என்னையே நடந்தது ஏன் ஐயா பண்ணிக்காரு சொல்லுங்க ஐயா. ஐயா, எங்களுக்காக பார்க்காவிட்டால் ஊராரின் அன்புக்காவது ஒரு கடம் யோசனை செய்து சொல்லுங்கள் ஐயா. ஆண்டவன் கட்டளைப்படி நான் வெளியே இருக்கிறேன். தயவு செய்து யாரும் என்னை தடுக்காதீர்கள். ஐயா, ஐயா, கண்ணிலிருந்தும் குருடாய் இருந்து விட்டே நான், கண்ணிலிருந்தும் குருடாய் இருந்து விட்டே நான், கலமெல்லாம் வீடே கழித்து விட்டே, கண்ணிலிருந்தும் குருடாய் இருந்து விட்டே. சதமென்று
மந்த மதியாலே மதித்திருந்தே வந்தது தெரிந்தாலும் வருவது தெரியாது வந்தது தெரிந்தாலும் வருவது தெரியாது என்பதை நான் புரிந்து கொண்டே கண்ணிருந்தும் குருடாயிருந்து விட்டேன் நான் காலமெல்லாம் மருதவான ஊருக்கு வந்து 10 நாள் ஆச்சு. இந்த பரதேசி பயம் அவன் என்னான்னு தெரியல. கேட்டீங்களா பள்ளி சொல்றத? வடக்கே பள்ளி சொன்னால் வசதியுடன் திரும்புவர் அப்படின்னு சுருளிமலை சித்தர் சொல்லியிருக்காரு. ஐயோ, என் குழந்தை உடம்புக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அப்பவே சேதி தெரிஞ்சிருக்குமே. சேதி தெரிஞ்சிருக்குமே. ஸ்ரீமான் செல்லும் செட்டியார் அவர்கள். சர்வம் சக்திமயம், சர்வம் சக்திமயம். அப்பனே, என்ன யோசிக்கிறாய்? சொர்க்க சாம்ராஜ்ய பதவி வேண்டுமென்றா சுவாமிகளுக்கு பாத பூஜை செய். இது என்னடா கோலம் மகனே? அம்மா, அன்னைக்கு உங்க மகன், இன்னைக்கு உங்க முன்னால மகான். அம்மையே, உண்மையை உணராமல் உணராதே. என்னங்க இது? புடிச்சு வச்ச பிள்ளைய ஆட்ட அசையாம நிக்கிறீங்களே. மகனே, உன் உடல் அசையாவிட்டாலும் உள்ளத்தை அசைத்து காத்து. என்னங்க ஐயன் சொன்ன மாதிரி கொஞ்சம் உடம்ப அப்படி அசைச்சு காமிங்களேன். மகனே, ஐயோ, 1000 வேலி நிலங்கள் சொந்தமாக இருந்தாலும் கடைசியில் உனக்கு சொந்தமாக இருப்பது 6 அடிதான். ஐயோ ஐயோ, என்ன அழகான வேதாந்தம், அநியாயமான தத்துவம் ஐயா. அருள் ஆண்டவனுக்கு சொந்தம், பொருள் பெண்களுக்கு சொந்தம். ஐயா வேண்டாங்க ஐயா. தெருவில் நிக்கும் போதே நான் நினைச்சேன், ஊர்ல ஒண்ணு 600 ஆக்குது, எனக்கு வாச்சிருக்கிறது உள்ளதையும் பாழாக்குது. முதல்ல வேண்டாங்க, பொண்ணு போனா போகுது, புள்ளைய அனுப்பாதீங்க. சம்சார பந்தத்தில் கிடந்துழலும் உங்களுக்காக நான் வருந்துகிறேன். நீங்களோ பந்தங்களை விட்டுவிட்டேனே என்று எனக்காக வருந்துகிறீர்கள். உடலுக்காக வாழ்ந்த வாழ்க்கை முடிந்தது. 5 புலனை சுட்டறுத்து 6 யாத்திரையும் தொடங்கியாகிவிட்டது. வருந்தாதீங்க. குபேரனை போல கோடீஸ்வரனாக வாழ்ந்த நீங்க இப்ப இங்க வந்து தங்கியிருக்கலாமா? வீட்டு நினைவே இல்லையா? வீடா? இனி வீடு நமக்கு திருவாலங்காடு. ஓடு நமக்குண்டு வற்றாத பாத்திரம், உடையோ முழந்துண்டு உண்டுரங்க புறம் திண்ணையுண்டு. இனி ஈடு இணை யார் நமக்குண்டு? ஆஹா, எல்லாருக்கும் கிடைக்கிற பாக்கியமா இது. இனி நாங்க வருத்தப்பட மாட்டோம். நாங்க கடை தேர ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. நான் என்ன சொல்வது? விட்டுவிட போகுது உயிர், விட்டவுடனே உடலை சுட்டுவிட போகின்றார் சுற்றத்தார். பட்டதெல்லாம் போதும், இனி எந்நேரமும் சிவனை ஏற்றுங்கள் போற்றுங்கள். சொன்னேன், அதுவே சுகம். வீடு வாசல் மாடு மனை இவைகளையெல்லாம் சிறிது மறந்து சித்தத்தை சிவனிடம் செலுத்துங்கள். பாவம் செய்யாதிருக்க வேண்டுமானால் பக்தி செலுத்துங்கள். அது ஒன்றுதான் சிறந்த வழி. பக்தி கொண்டாடுங்க. பக்தி கொண்டாடுவோம், தெய்வ பக்தி கொண்டாடுவோம், தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பவசாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பவசாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம்.
பறிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி கொண்டாடுவோம். பறிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி கொண்டாடுவோம். நிகழும் லோக வாழ்வதை சதம் என அனுதினமும் மாயமாதன் மோக வலையினில் உழலும் காம குரோத லோப மதமதில் சுழலும் பாவியாகி வாழ்வில் இடர்பட அகமும் வாடி நோய்களால மிளவும் அமுதம் வாயில் ஏகிடாமல் ஒழுகிட வகையிலாது சேகளோடும் மனைவியும் கதறி வீழ நாடி பேத கணமதில் நமனு வந்து இறை கவரமும் பிணமாய் சுடலை எண்டி நமதுடலும் வெந்தழியும் நாளிலே நம் நாடு எங்கே பெரும் வீடு எங்கே காப்பு நஞ்சை எங்கே தோப்பு புஞ்சை எங்கே அதிகாரம் எங்கே வியாபாரம் எங்கே மனைவி மக்கள் எங்கே வைத்த ரொக்கம் எங்கே வாங்கின வட்டி எங்கே இரும்பு பெட்டி எங்கே அவையெல்லாம் கூட வருமோ அங்கே நாடி வருவதெது பாப புண்ணியமல்லாது நாம் அறையில் அணியும் கோவணமும் வராது நன்குணர்ந்து கொண்டு சிந்தையும் தெளிந்து கும்பிடுங்க என்றும் அவனிலை நாட்டும் அருளமுதூட்டும் பதவி காட்டும் பக்தி கொண்டாடுவோம். தெய்வ பக்தி ரோஷம் இல்ல நம்ம ஜாதியில ஒருத்தன் கெட்டு குட்டி சோற போயிருக்கிறான் அவனை இப்படியே விட்டுறதா கப்பல் வியாபாரம் செய்யறவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அவன் கப்பரை எடுத்துக்கிட்டு தெரியறான் யாருக்கு கேவலம் ஊர்ல நாலு பேர் பார்த்தா அவனையா ஏசுவாங்க காரி நம்ம மூஞ்சிலதான் துப்புவாங்க. ஆமாங்க ஈசன் செட்டியார் சொல்றதும் ஒரு வகையில நியாயம் தானுங்க. யோசனை பண்ணாதீங்க யோசனை பண்ணா அதை பாருங்க அந்த முடிவுக்கு தான் வரணும். வாங்க இந்த காவிரிப்பூம் பட்டணத்துல நம்ம சமூகத்துக்கு எவ்வளவு கௌரவமும் மரியாதையும் இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். நீங்களே நம்ம சமூகத்திற்கு தலைவராக இருந்தீங்க நீங்க இப்படி செய்யலாமா? கேளுங்க கேளுங்க நல்லா கேளுங்க. திருவோட்டை எடுத்துக்கிட்டு திரு தெருவா திரியலாமான்னு முதல்ல அதை கேளுங்க. நம்ம ஜாதி கௌரவத்தை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். ஜாதி ஜாதி என்பது ஆதியிலே இருந்ததும் இல்லை இனி இருக்க போவதும் இல்லை. அது மனிதனாக தேடிக்கொண்ட ஒரு வியாதி பரம்பரையாக நம்மை தொடர்ந்து வரும் ஒரு தொற்று நோய். என்ன? கடவுள் மனிதனை படைத்தார் மனிதன் ஜாதிகளை படைத்து அதற்கேற்ற நீதிகளையும் வகுத்தார் அதற்கு கடவுளா பொறுப்பு. தன்னுடைய சொத்தை கோவலுக்கும் குளத்துக்கும் எழுதாமே எப்ப ஜனங்களுக்கு வாரி வாரி இறைச்சாரோ அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். கடவுள் உலகத்தை படைத்து அதற்கு உற்ற செல்வங்கள் அனைத்தையும் கொடுத்து தான் மட்டிலும் ஆண்டியாகி நிற்கிறார் அவருக்கா பொருளை கொடுத்து ஏமாற்ற சொல்கிறீர்கள்? மோடி கடந்த எங்க கண்ணை திறந்து விட்டீங்க. நான் அப்பவே சொன்னேன் யாரும் கேட்கல. சரிதான் பட்டத்தார் வார்த்தையை கேட்டீங்க எல்லாரும் ஓட்டை எடுத்துக்கிட்டு தான் தெரியணும். அது சரி இது பொது மண்டபமா போச்சு இல்லைன்னா ஊரை விட்ட துறைச்சிருப்பேன். இவர்கிட்ட என்ன பேச்சு? அங்க ராஜா கிட்ட போய் சொல்லு. திருச்சிற்றம்பலம்
அத்தை அவர் வழியே வந்திருக்காரு. திருச்சி கம்பளம் என் செல்ல மகன் கட்டியாண்ட வீட்டுல என் பிள்ள கையாண்டு நிக்கிறான். பட்டாட கட்டுல என் கட்டி தங்க பரதேசியா நிக்கிறான். வெள்ளித்தட்டுல பால் சாதத்தை அள்ளி ஊட்டுன இப்ப வாய் பேசாமல் பகவானே இதுவும் சோதனையா? சிவகலே இரு, நானே போய் சாதம் கொண்டு வரேன். வீடு திறந்திருக்கப்பா. இன்னும் மன வீடு திறக்க இல்லை. வணக்கம் ஐயா. தங்களை காண அரச பெருமான் வந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் திருவன்காடரே. வருக, அமருக. வந்த காரணம் என்ன? உங்களது துறவு கண்டு இந்த ஊரே வருந்துகிறது. உற்றார் உறவினர்கள் வந்து என்னிடம் முறையிடுகிறார்கள். தவிரவும் நானே சஞ்சலமடைந்திருக்கிறேன். சஞ்சலமா? இருக்காதா? அரண்மனைக்கு வரும்பொழுதெல்லாம் இந்த உலகத்தில் வேறெங்கும் தேடி கிடைக்காத செல்வங்களை எல்லாம் கொண்டு வருவீர்களே. அட, எத்தனை முத்துக்கள், எத்தனை எத்தனை நவரத்தினங்கள்! அத்தகைய செல்வரையா நாம் இந்த நிலையில் காண்பது? செல்வம் இருந்தென்ன? என்னை விட செல்வம் மிகுந்தோரை பின் சென்று உபசாரம் பேசி தினம் தினம் பல்லினை காட்டி பரிதவித்த காலம் அது. ஆனால் இன்றோ ஆனந்தத்தின் எல்லையில் புகுந்து ஏகாந்தமாய அல்லலற்று இருக்கிறேன். எது உயர்ந்த செல்வம்? இந்த செல்வத்தால் தாங்கள் கண்ட பலன்? நீர் நிற்க, நான் இருக்க. சோழ மண்டலத்தையே ஓர் குடையின் கீழ் ஆட்சி புரியும் நீர் நிற்கிறீர், ஆண்டி அமர்ந்திருக்கிறேன். இது போதாதா? மன்னித்தருள வேண்டும் அடிகளே, நான் வருகிறேன். சிற்றம்பலம் தின்னும் போது வந்து திரு சிற்றம்பலம் சட்டம் இருக்க. இதையெல்லாம் வச்சு அனுபவிக்க வழி தெரியாம அல்லல் பட்டு அவஸ்தப்பட்டு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு படாத பாடுபட்டு பட்னியா திரியற பட்டினத்தார பாத்தீங்களா? தான் என்ற சிறையிலிருந்து விடுதலை பெற்ற தத்துவஞானி அறிவான் கடவுளை பற்றி. அறிவென்பது ஆண், மனம் என்பது பெண், பஞ்சேந்திரியங்கள் அவர்களது மக்கள். அந்த ஐவரும் மாயையின் சேயான சபலத்தினால் உணர்ச்சி வசப்படாமல் மனமென்ற அன்னைக்கும் அறிவென்ற தந்தைக்கும் கட்டுப்பட்டு உலகத்தையே மறந்து ஒன்றையே நோக்கி ஆத்ம வேகத்தோடு இதய சன்னிதானத்தின் உள்கடந்து செல்லும். அப்படி உள்கட 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 உள் கடவுள் என்ற அகப்பொருள்தான் கடவுள். அப்படி என்றால் எந்த ரூபத்தில் அந்த கடவுள் இருக்கிறான் என்பதை நீ காட்ட முடியுமா? ஏன் வலிக்கிறதா? அடிப்பட்ட வலிக்கிறதா? அந்த வலி எப்படி இருக்கிறது? அது எந்த ரூபத்தில் இருக்கிறது என்பதை காண்பிக்க முடியுமா? வைத்தியகாரனா இருக்கிறான். அவஸ்தப்படுற துன்பத்திற்கும் அனுபவிக்கிற இன்பத்திற்கும் உருவம் ஏது? அதுபோல்தான் சகல ஜீவராசிகளுக்கும் இன்ப துன்ப உணர்ச்சிகளை தந்து உருவமில்லாமல் ஒளிந்து விளையாடுகிறான் கடவுள். கடவுளுக்கு கூட விளையாட்டு புத்தி இருக்குதா? அந்த கடவுள் காட்டும் பேரின்பத்தை மறந்து கயல்வெளியார் காட்டும் சிற்றின்பத்தில் உன் சிந்தையை சிதறவிடாது.
இன்பத்துல சின்னது வேற பெருசு வேறையா? சந்தேகம் என்ன, அழியும் உடலோடு இரண்டர கலந்து அத்துடன் அழியும் அற்ப இன்பம் தான் சிற்றின்பம். ஆதியந்தம் இல்லாத இறைவனுடன் இரண்டர கலந்து அழிவே இல்லாத நிலையை அடையும் இன்பம் தான் பேரின்பம். அது உடலுக்கு சொந்தம், இது உள்ளத்திற்கு சொந்தம். பாவம், பசி வந்துருச்சு இல்ல, வேதாந்தமா புலிவர். ஆம், பற்றற்ற துறவிக்கு யோக பசி, பயனற்ற பிறவிக்கு மோக பசி. நானா பயனற்றவன்? நானா பயனற்றவன்? பைத்தியக்கார, மனித உள்ளம் படைத்த ஒவ்வொருவனுக்கும் சிற்றின்ப விருந்திற்கேற்ற சிறந்த அழகி தேவை. அடிக்கும் ஆளாத மதம் கொண்ட யானைக்கு கூட விவேகம் என்னும் அங்குசம் தேவை. மதம் கொண்ட யானையையும் இந்த வீணனையும் படைத்தது கடவுள் குற்றம்தான். ஐயா, கடலில் வீழ்ந்த கட்டை மிதக்கிறது, கல் மூழ்கி விடுகிறது, இது கடலின் குற்றமா? அப்படி என்றால் கட்டை மிதந்து கரையில் ஒதுங்கிவிடும், ஆனால் கல் கடல் ஆழத்தின் எல்லையை கண்டுவிடும். கர்ம வினை எப்படியோ அப்படித்தான் பலனும் கிடைக்கும். போதும், நிறுத்து. பேச தெரிவதை விட பேச்சை நிறுத்த பழகிக்கொள். கோபம் வெற்றி அளிக்காது. செய்த குற்றத்தை சிந்திக்க முடியாத நிலையில் இருப்போருக்கு எத்தனை சொன்னாலும் விழலு கிடைத்த நீராகத்தான் மாறும். ஆஹாஹா, பரந்த மனம் படைத்த பட்டினத்தாரே, பகுத்தறிவை இழந்து அகத்தினரோடு பேசாதீர். கண்ணை கவரும் கார்முகில் கூந்தலைப்பார். ஈரும் தேனும் நிறைந்த கூந்தல் கார்முகில். வேலை பழிக்கும் கண்ணழகைப்பார். காலையில் பார்த்தால் பீழை வடியும் கண்கள் வேளாம் சேலாம். இது மதுரசம் தரும் கனி இதழ், எச்சில் நாற்றத்தை தரும் இதழ், கனியாம் கனிரசமாம் கற்கண்டாம். போதும், இவர் பெண்களை பற்றி புகழ்ந்தது. தத்துவ ஞானி போல் வேஷம் அணிந்து தாய் குலத்தையே கேவலமாய் பேசுகிறாய், நியாயமா? பிணம் தின்னும் கழுகும் பழம் தின்னும் கிளியும் பறவை இனம்தான், ஆனால் தரம் வேறு தன்மை வேறு. என் ஆசை நாயகியிடம் என்ன தரக்குறவை கண்டாய்? விரோதிகளின் வணக்கமும் வேசியரின் பழக்கமும் கடைசியில் விஷமாக மாறிவிடும். தெய்வம் உண்டென்று செல்வமெல்லாம் அன்றென்றிரு, உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு, ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு. முகம் பார் நல்லறமும் நட்பும் நன்றென்று, பசித்தோர் முகம் பார் நல்லறமும் நட்பும் நன்றென்று. நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி எழுந்தென்றிரு, மனமே உனக்கு பதே தொங்கிதே. நாட்டமின்றே இரு சத்குரு பாதத்தை நம்பு, நாட்டமின்றே இரு சத்குரு பாதத்தை நம்பு, பொம்மலாட்டமின்றே இரு புல்லா உடலை. உடலை அடர்ந்த சந்தை கூட்டமென்றே இரு.
சுற்றத்தை அடர்ந்த சந்தை கூட்டமெல்லே இரு சுற்றத்தை வாழ்வை உடன்கவிழ்நி கூட்டமென்றே இரு வாழ்வை உடன்கவிழ்நி ஓட்டமென்றே இரு நெஞ்சே உனக்குபதேசமிதே ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு செல்வமெல்லாம் அன்றென்றிரு உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு திருச்சிற்றம்பலம் இந்த தம்பி பழைய பாசம் இன்னும் அப்படியே இருக்கிறது போலும் எனக்கு பிடித்தமான அப்பத்தை சுட்டுக் கொண்டு வந்திருக்கிறாயோ ஆமா தம்பி இந்த தம்பி அப்பம்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமில்ல இந்த சாப்பிடு இறைவா எப்பொழுது வருவாய் உனக்கு அப்பம் சுட்டு தருவேன் என்று அன்பொழுக கேட்டவன் இந்த அப்பத்தை தரவா நாய் கேட்டாய் நேரம் கேட்டாய் நஞ்சை எனக்கு அளிக்கவில்லை தனக்கே நஞ்சிட்டுக் கொண்டாய் தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் நம்பாத உலகம் அச்சுறுத்தினால் தான் அறிவு பெறும் போல இருக்கிறது ஆண்டவா தாங்கள் பாவம் செய்கிறோம் என்ற அறிவே இல்லாமல் பாவம் செய்பவர்கள் இவர்கள் மனமிறங்கி மன்னித்து விடும் எனக்கு கிடைக்குமாப்பா கட்டாயம் வந்துரு வந்தது வந்து தெரியுமா வீட்டுக்கு வரலையானாலும் காட்டுக்கு கண்டிப்பா வரும் சிவகலை அன்னதானத்தை தொடர்ந்து செய்யுமா திருவங்காடா திருவங்காடா அத்தை அம்மா பரதேசியாகிவிட்டானே என்று மனமுருகி மாண்டாயா தாயே அம்மா தன் உடலையே நான் குடியிருக்க வீடாக்கி தந்தவளே தன் உதிரத்தையே நான் உயிர் வாழ பாலாக்கி இந்தவளே இறந்து விட்டாயா அம்மா அமுதம் தந்தவளே அப்பா மகனே என்று ஓர் முறை கூப்பிடு பேச மாட்டாயா இரண்டு திங்களாய்
அங்கமெல்லாம் நொந்து பெற்று அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையலென்ற போதே பரிந்தெடுத்து பையலென்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பே இனி வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோள் மேலும் கட்டிலும் வைத்தென்னை காதலித்து முட்டச்சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய் தனக்கோ விறகிலிட்டு தீமூட்டுவே. நிறுத்துங்கள், என்னை காப்பாற்றிய அந்த மென்னுடலை குச்சிகளும் கட்டைகளும் குத்தி கொடுமைப்படுத்துவதை கண்டு என் மனம் பொறுக்காதையா. தயவு செய்து வாழை மட்டையை கொண்டு வாருங்கள். பரிசியோ நானிடுவேன் ஆத்தாள் தனக்கே வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் அம்மா அம்மா அரிசியோ நானிடுவேன் ஆத்தாள் தனக்கே வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வத்திரவிய உமானே என அழைத்த வாய்க்கு அம்மா. நேரமாகிறது, பெற்ற தாய்க்கு கொள்ளி வைக்க வேண்டாமா? முன்னையிட்ட தீ முப்புறத்திலே பின்னையிட்ட தீ தென்னிலங்கையில் அன்னையிட்ட தீ அடிவயிற்றிலே யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே தீயதனில் வெந்து பொடி சாம்பலாகுதே பாவியே ஐயகோ மாக குருவி பரவாமல் கோராட்டி என்னை கருதி வளர்த்தெடுத்த கை ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊரு சுரோணித மீது கலந்து பனியிலோர் பாரி சிறு துளி மாறு பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுமகரும்பு கமடம் இதென்று பார்வைமை வாய் செவி கால்கைகள் என்ற உருவமுமாகி உயிர் வளர் மாதம்
ஒன்பதும் ஒன்றும் நிறைந்து மடந்தை உதரமகழ்ந்து புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து ஒளிநகை ஊரல் இதழ்மடவாரும் உவந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியில் இருந்து மழலை மொழிந்து வாயிறு போவென நாமம் விளம்ப உடைமணி ஆடை அரைவடம் ஆட உண்பவர் தின்பவர் தங்களோடுண்டு தெருவிலிருந்து புழுதி அழைந்து தேடிய பாலரோடு ஓடி நடந்து அஞ்சு வயதாகி விளையாடியே உயர்தரு ஞான குரு உபதேசம் முத்தமிழின் கலையும் கரை கண்டு வளர்பிறை என்று பலரும் விளம்ப வாழ்வதினாறு பிராயமும் வந்து மதனஸ்வரூபன் இவனென மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு வரிவிழி கொண்டு சுழியறிந்து மாமையில் போலவர் போவது கண்டு மனது பொறாமல் அவர் பிறகோடி கேடிய மாமுதல் சேர வழங்கி வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விழுந்திரு கண்கையிருந்து வயது முதிர்ந்து நரைபிறை வந்து வாத விரோத குரோதமடைந்து செங்கையில் ஓர்த்தடியும் ஆகியே வருவது போவது ஒரு முது கூனும் மந்தியனும்படி புந்தி நடந்து மதியும் அழிந்து செவி திமிர் வந்து வாயறியாமல் விடாமல் மொழிந்து கலகலவென்று மலஜலம் வந்து கால்வழி மேல் வழி சார நடந்து கடன்முறை பேசும் என உரை நாவும் உறங்கி விழுந்து கை கொண்டு மொழிந்து கடை வழி கஞ்சி ஒழுகிட வந்து பூதமும் நாலு சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே வளைப்பிறை போல எயிரு உரோமும் சடையும் சிறு குஞ்சியும் விஞ்ச மனதும் இருங்க வடிவும் இளங்க மாமலை போல் எமதூதர்கள் வந்து வலை கொடு வீசி உயிர் கொடு போக மைந்தரும் வந்து குனிந்தழ நொந்து மடியில் விழுந்து மனைவி புலம்ப மாகினரே இவர் காலமறிந்து வரிசை கெடாமல் எடுமென ஓடி வந்திளமைந்தர் குனிந்து சுமந்து கடுகு நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வென வாழ்வென நுந்து விறகிட மூடி அழல் கொடு போட வெந்து விழுந்து முறிந்து நீணங்கள் உருகியலும்பு கருகி அடங்கி ஓர்பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்புமடியேனை இனி ஆளுமே இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்த உண்பேன் பெருக்க அழைத்தாலும் போகேன் அரணே என் தேடும்
காடா தீயவன் செய்த பிழைகளை பொறுப்பாயா ஐயா திருவன் காடா. அடித்த கையினால் ஒரு பிடி அன்னம் எடுக்கவும் முடியலடா முடியலடா. துடுக்குடல் உன்னை பேசிய வாயோ சுடை கட்டி போனதடா ஐயா திருவெண் காடா. ஏழைகள் வயிறு எரிய வாங்கின வட்டியை நினைப்பேனா அதை வேசிகள் காலில் கொட்டியே வாங்கின வேதனை செய்தேனா ஐயா திருவெண் காடா. துடைத்திட வேணுமடா ஐயா திருவெண் காடா தீயவன் செய்த பிழைகளை பொறுப்பாயா. கைகளெல்லாம் நன்றாகிவிட்டதே. என் கால்களிலே உரம் பிரித்து விட்டதே. யார் செய்த வேலை இது? ஆவி திருவெண்காடா உன்னுடைய சித்து விளையாட்டா? நான் கடவுளை இதுவரையில் கண்டதில்லை. நீ என் கண்கொண்ட கடவுள். மனிதன் தான் கடவுள் உருவத்திலே உலகத்திலே உலாவுகிறான் என்பதை நிரூபித்து விட்ட பக்தி கெடுப்பு பரப்பெயர்களின் இன்பம் என்று இன்றுதான் நான் தெரிந்து கொண்டேன் சுவாமி. அழகு அழிவே ரத்தனை என்பதை புரிந்து கொண்டேன் சுவாமி. நான் கெடுவதற்கு காரணம் வேதம் இல்லை. அயோக்கியர்களை பேசினேன் பேசினேன். அவர்களும் எனக்கு சாபம் கொடுத்தார்கள். அது பலித்ததில்லை. சாபம் பலிக்காது என்று எண்ணினேன் சுவாமி. யோகியர்கள் உங்களை போன்ற யோகியர்களை திட்டினால் நீங்கள் கொடுக்கும் சாபம் பலிக்கும் என்று இன்றுதான் புரிந்து கொண்டேன் திருவெண்காடா. இல்லை மனிதனாக்கிவிட்டா இல்லை மலித்துவிடு சுவாமி. Thank you.
பசிக்காத அடைக்கிறது, தள்ளாத வயசு, தடுமாறி கீழே விழுந்துருவோம் போற இருக்கு. இந்த கிழவனுடைய பசி தீர்த்தா உனக்கு கோடி புண்ணியம்ப்பா. ஐயா, நானும் முற்றும் துறந்தவன். உடுத்தியிருக்கும் உடை கூட சுமையாக தோன்றுகிறது. ஒன்று செய்யுங்கள், மேலகோபுர வாயிலில் ஓர் சம்சாரி இருக்கிறான், அங்கு செல்லுங்கள், உங்கள் பசி தீரும். பாவம், நீயும் என்னை போல ஆண்டிதானா? சரி சரி. கீழ வாசலில் போய் பசிக்கு உணவு கேட்டேன். அந்த துறவி மேலே வாசலில் ஒரு சம்சாரி இருப்பதாகவும் அங்கு போய் கேட்க முடியாகவும் சொன்னார். நீங்கள் தான் அந்த சம்சாரியா? என்ன, குருநாதர் என்னை சம்சாரி என்று சொல்லிவிட்டாரா? நாட்டையும் வீட்டையும் தொடர்ந்து வந்த என்னை இந்த ஓடும் நாய்ப்பாசமும் அல்லவோ மாற்றிவிட்டது. வேண்டாம், இனி எந்த பாசமும் வேண்டாம். சுவாமி, தங்களை காண நானும் எனது குமாரத்தையும் காசியிலிருந்து வந்திருக்கின்றோம். வந்த காரணம், நினைவு தெரிந்த நாள் முதல் இவளை தங்களிடம் அழைத்து வர வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள். திருமணத்தையும் வெறுத்து தங்களை நாடி வந்திருக்கின்றாள் சுவாமி. ஆம் சுவாமி, தங்களின் பாத பூஜையை என் வாழ்வின் சேவையாக இருக்கும்படி அருள் செய்யுங்கள் சுவாமி. என்னை உனக்கு எப்படி தெரியும்? திருவோட்டையும் திறந்த துறவி நான். தாங்கள் அளித்த உண்மை உண்டு. திருவோட்டால் அடிபட்டதால் காசி மன்னர் மகளாக பிறந்து மீண்டும் தங்களையே நாடி வந்திருக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. ஏற்றுக்கொள்வதா சுவாமி? சுவாமி, குருதேவா, குருதேவா, மறுபிறவிலும் பத்த பாசமா? தங்கள் எச்சிலுண்ட நாய்க்கும் மறுபிறவி உண்டோ? இந்த பெண்ணின் பாசத்திலிருந்து தாங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். வழிகாட்டுங்கள் வள்ளலே. எல்லாம் ஈசன் திருவிளையாடல். பத்ரகிரி, அவனிடம் சென்று முறையிடுவோம். வாருங்கள். மருதீஷா, தொடர்பு போன்றவனை இன்னுமா சோதனைக்குள்ளாக்குகிறாய்? மருதீஷா, 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 மருதீஷா! அடியார் பத்ரகிரிக்கு அளித்த மோட்சம் அடியனுக்கும் அருளக்க தெய்வமே, முக்தி அடையும் பக்குவம் அற்றுவிட்டேனா நான்? முறையோ நீதியோ இறைவாயிதாமோ, முறையோ நீதியோ இறைவாயிதாமோ, முற்றும் கொல்லவோ பக்த நல்லவோ ஐயா ஐயா நெய்யாய், இதுவும் முறையோ நீதியோ இறைவாயிதாமோ.
ஊசியும் வாராது கான் எங்கே காதற்ற ஊசியும் வாராது கான் எங்கே கருத்தோடு பொருள் தந்தனை பொய்யாகுமோ ஈசா கருத்தோடு பொருள் தந்தனை பொய்யாகுமோ அமுதானவா உமை நாயகா என் தாய் அன்பே அன்போ இதுவும் முறையோ நீதியோ திருவன்காடா கவலைப்படாதா நீ திருவொற்றியூர் செல்க அங்கு பேய்கரும்பு என்றைக்கு இனிக்கிறதோ அன்று நீ என் பாதத்தை அடைவாள் ஐயா பட்டினத்தடிகள் இங்க தங்கியிருக்கிறாரமே உங்களுக்கு தெரியுமா தினந்தோறும் முதலில் அவர்களை தரிசித்து விட்டு தானம்மா பிறகு சன்னதிக்கு செல்வேன் இந்த இடத்தில் தானம்மா தங்கி இருந்தார் அவர் ஊரை விட்டு போய் நாலஞ்சு நாள் ஆகிவிட்டதம்மா சுவாமி நான் தங்களை பார்த்து விட்டேன் உங்களுடைய துறவுக்கு மாசு ஏற்படுமே என்றுதான் நான் வருவதற்குள்ளாகவே போய்விட்டீர்களா சுவாமி நான் இனி என்று காண்பேன் இந்த ஜென்மத்தில் முடியாது அடுத்த ஜென்மத்திலாவது தங்களுக்குரிய வரம் தாருங்கள் சுவாமி 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 வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்ல வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்ல மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்ல மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்ல
பேய்க்கரும்பு சித்திக்கும் நாள் என்றுதான் வந்துடுமோ? ஈசா, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வேதனை? ஈசா, மனம் இறங்கவில்லையா? பேய்க்கரும்பு இனிக்கிறது, பேரின்பம் பிறக்கிறது. விளையாட்டில் வெற்றி, சித்து விளையாட்டில் வெற்றி. சித்தாகி சத்தாகி சிவமாகும் நாள். ஆனந்தம், ஆனந்தம், பேரானந்தம். இங்க வாங்க, உங்களோட என்னைய விளையாட சேர்த்துக்கிறீங்களா? தாத்தாவையும் விளையாட்டுக்கு சேர்த்துக்கலாம்டா. தாத்தா, உங்களுக்கு என்ன விளையாட்டு தெரியும்? தாத்தா, தெரியுமா? தாத்தா, மச்சகுமான தெரியுமா? தாத்தா, கண்ணபூச்சாடு தெரியுமா? எனக்கு ஒரே ஒரு விளையாட்டு தான் தெரியும், அதுதான் சித்து விளையாட்டு. இதோ சாப்பிடுங்க. இதை காட்டிலும் வினோதமான விளையாட்டு ஒன்றை காண்பிக்கிறேன். நான் உட்கார்ந்து கொள்கிறேன், அந்த சாலை எடுத்து என்னை மூடி விடுங்கள், பிறகு பாருங்கள். மறுபடியும் என்னை மூடி விடுங்க. தம்பிகளா, இன்னொரு முறை என்னை வைத்து மூடி விடுங்க. தெய்வம் உண்டென்றிரு.